ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதி சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டான கோவக்கா கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த டேஸ்ட்டில் வச்சு கொடுக்கும் பொழுது கோவக்கா பிடிக்காதவங்க கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இது சப்பாத்தி சாதத்து கூட சூப்பராக இருக்கும் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஷேப் உங்கள் விருப்பம் ரவுண்ட் ரவுண்டாகவோ நீளமாகவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால இது குக்கரில் நான் ஒரு ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மசாலாவாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் வேர்க்கடலை லேசாக வறுப்பட்டதுக்கப்புறமா எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளிலிருந்து சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் தனித்தனியாக வறுக்குன்னாலும் வறுத்துக்கலாம் நான் ஒன்று ஒன்றாவே சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் எள் புரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருந்தேன் தேங்காவும் சேர்த்து வறுத்தெடுத்துக்க போகிறேன் தேங்காவும் சேர்த்தாச்சு ஓரளவுக்கு வறுபட்டுருக்கு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதை அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா இதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நறுக்குன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோடையே நான் வதக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் கூடவே பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தனியாக வெங்காயம் தக்காளி நறுக்கியும் கிரேவி ரெடி பண்ணலாம் நான் பேஸ்ட்டாக வேணுங்கிறதுக்காக வதக்கி அரைச்சிக்க போகிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூடவே நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி பழம் சேர்த்தாச்சு இது வதங்கினதுக்கப்புறமா இதையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா வேக வச்சுருந்த கோவக்கா சேர்த்தாச்சு கோவக்கா ஆல்ரெடி வெந்தனால லேசாக வதக்கி விட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொடிகளாம் சேர்த்துக்கலாம் நான் குக்கரில் வேக வச்சு எடுத்தனால இந்த கலர் சேஞ்சிங்கில் இருக்குது நேரடியாக வேக வைக்கும் பொழுது உங்களுக்கு க்ரீன் கலராகவே இருக்கும் பொடிகளெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கலந்து விட்டுட்டு அப்புறமா மல்லித்தூள் கூடவே கரம் மசாலா பொடி போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு பொடிகள் போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நம்ம மசாலா பொடி வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா அதிலே மல்லி விதைகள் காரத்துக்கு மிளக வத்தல் பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் அது கூடவே சேர்த்து வறுத்துட்டு நீங்கள் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் நான் தனித்தனியாக பொடிகளாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கூடவே காரத்துக்காக ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே காய் வெந்திருக்கனால இந்த போட்ட பொடிகளுக்கு தகுந்த மாதிரி மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா பேஸ்ட் அரைச்சதையும் இதில் கலந்துக்கலாம் நான் தனித்தனியாக வறுத்தெடுத்திருந்த ரெண்டு மசாலாவும் ஒன்று அரைச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி நல்லா திக்க வேணும் அப்படின்னா தண்ணி குறைவாக சேர்த்து வேக வச்சுக்கோங்க சப்பாத்தி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற வே சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா குக் ஆகட்டும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் ஏற்கனவே நம்ம மசாலாவும் வறுத்தெடுத்திருக்கோம் காய்கறிகளும் வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால் இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும் இந்த டேஸ்ட்டில் வச்சு பாருங்கள் கட்டாயமாக ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக மசாலா பொடி போட்டு நம்ம செய்கிறது ஒரு டேஸ்ட்டு இது மாதிரி நம்ம மசாலா தனித்தனியாக வறுத்து போட்டது வேர்க்கடலை எள் இதெல்லாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கட்டாயம் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்தி சாதம் தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு குக் ஆகியிருக்கு கொஞ்சம் ட்ரை ஆனதும் அந்த எண்ணெயெல்லாம் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மதி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்